இன்றைய மன்னா சங்கீதம் 120 முதல் வசனம். சங்கீதம் 120 முதல் வசனம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நெருக்கமான காலங்களில் நாம் கடந்து செல்லும் போது நம்முடைய நெருக்கங்களை அவர் அறிந்திருக்கிற தேவன். நெருக்கமான காலங்களில அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் வேறு எந்த விதத்திலும் நமக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நெருக்கத்தில் இருக்கிற நம்மளை விசாலத்துக்கு கொண்டு வர முடியும். கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நெருக்கத்திலிருந்து நம்மளை விடுவிக்க முடியும். ஆகவேதான் அந்த சங்கீதக்காரர் சொல்கிறார், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். தாவீது அநேக நேரங்களிலே நெருக்கமான பாதையில கடந்து சென்றார். ஆனால் அந்த நெருக்கமான காலங்களில் கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிட்ட போது கர்த்தர் அவருக்கு செவி கொடுத்தார். ஒரு முறை தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்த போது வேதம் சொல்கிறது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். அந்த நெருக்கமான காலங்களில கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் எல்லாவற்றையும் தாவீதுக்கு திரும்ப கொடுத்தார். இழந்தது எல்லா சகலத்தையும் தாவீது திரும்ப பெற்றுக் கொண்டார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நெருக்கத்திலிருந்து கர்த்தர் வெளியில கொண்டு வருவார். நெருக்கத்திலிருந்து நீங்க கூப்பிடுகிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், உங்களுக்கு பதில் தருவார். இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்ற சங்கீதக்காரர் சொல்றது போல எல்லா பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கும் நீ செவி கொடுக்கிறதுக்காக நன்றி. அவங்களை விடுவிக்க போகிறக்காக, அவங்களுக்கு பதில் கொடுக்க போகிறக்காக நன்றி. அவங்க இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும். ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆசீர்வதி வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.